ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் நான் மோகன் சந்திரகுமார். நாம இங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் எப்படி பண்றதுங்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் டைம் ஜாப் நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நீங்க இந்த பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்க மூளை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதாவது அவங்க கேட்கற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும் போதும், உங்க அக்கௌண்ட்ல மணி கிரெடிட் ஆகும். அது எப்படி பண்றதுங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த வர்க் பண்றதுக்கு பெரிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும். உங்களோட பேசிக் நாலேஜ் வச்சு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நீங்க பஸ்ல ட்ரெயின்ல எப்பயாவது டிராவல் பண்றப்ப கூட ஜஸ்ட் நீங்க 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும், நீங்க ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம். இதுக்காக நீங்க ஸ்பெஷலா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ஜாப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஜஸ்ட் உங்க மொபைல் ஆன் பண்ணி நீங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க லாகின் பண்ணி அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்க ஃப்ரீக்வெண்டா ஆன்சர் பண்ணிட்டே இருங்க, உங்க அக்கௌண்ட்ல மணி கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஜாப்பை நீங்க பண்றதுக்கு நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க உங்க மொபைல இருந்து இந்த ஜாப்பை ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இந்த வெப்சைட்டை நீங்க மொபைல் ஓபன் பண்ணி அவங்க கேட்கற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நாம எப்படி ஆன்சர் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். அவங்க கேட்கற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர்ல நீங்க கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல மணி கிரெடிட் ஆகும். அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி நாலேஜ் பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க ஒரு நேச்சுரல் லவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல்ஸ் பத்தி நிறைய தெரியும் அப்படின்னா நீங்க நேச்சுரல்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதுக்கான 4 ஆன்சரும் கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த ஆன்சர் பெஸ்ட் ஆன்சரும் நீங்க செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணி நீங்க இந்த நீங்க ஏர்ன் பண்ண மணி எல்லாத்தையும் உங்களோட பேபால் அக்கௌண்ட் மூலியமா நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். அது வித்ரா பண்றது எப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுல டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஏற்கனவே பேபால் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து ஈஸியா வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஜாப் நீங்க பண்றதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டிவா டைம்ல ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு. நீங்க பஸ்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க இல்ல உங்க ஆபீஸ் டைம்ல நீங்க ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃப்ரீயா இருக்கீங்க. அந்த 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட எப்படி நம்ம மணியா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோல ஃபுல்லா நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அக்கௌண்ட்ல மணி கிரெடிட் ஆகும், அதுவும் டாலர்ஸ்ல தான் கிரெடிட் ஆக போகுது. அது எப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. www.quizitriva.com quiztevira.com அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஹோம் பேஜ்லேயே பாருங்க சொல்லியிருக்காங்க, காம்ப்ரஹென்சிவ் கலெக்ஷன் ஆஃப் பசில்ஸ் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ஸ்போர்ட்ஸ் ஆர்ட் மூவி சயின்ஸ். நீங்கள் இந்த எதை பற்றி வேணாலும் நீங்கள் குஸ் கொடுப்பாங்க. அந்த குஸை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் மணி கிரெடிட் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ளே ஃப்ரீ ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் வின் கேஷ் ஆன் குஸ் புக். நீங்கள் அவங்க கொடுக்குற கேம்ஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் ப்ளே பண்ணிங்கன்னா அது கூட உங்கள் கேஷ் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி என்ன பண்ணுறதுங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவிஸ் புக் ரிவார்ட் யுவர் நாலேஜ் ஆன்சர் டிவிரா குவஷ்சன்ஸ் அண்ட் யூ வில் பி அவார்டட் பாயிண்ட்ஸ். மோர் குவஷ்சன்ஸ் யுவர் ஆன்சர் கரெக்ட்லி த மோர் பாயிண்ட்ஸ் வில் எண். நீங்கள் நிறையா குவஷ்சன்ஸ் அவங்க கேட்குற நிறையா குவஷ்சன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ், உங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே அவங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க. 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா அது 1 சென்ட் அப்படின்றது கால்குலேஷனாக எடுத்துப்பாங்க. நீங்கள் இந்த அமௌண்ட் எல்லாமே டாலர்ஸில் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கேஷ் டெபாசிட்டாக உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற மணியெல்லாம் வித்ட்ரால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேபால் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி எல்லாமே உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் வித்ட்ரால் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், யூசர் நேம் நீங்கள் நார்மலாக கொடுத்துக்கலாம் என்ன வேணாலும், பாஸ்வேர்ட் கொடுங்க, இமெயில் கொடுங்க. உங்களுக்கு ரெஃபரல் கோடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெஃபரல் கோடு இங்கே கொடுங்க. ரெஃபரல் கோடு எது இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட் டு ஏர்ன் மோர், ஏர்ன் 20% ஆஃப் யுவர் ரெஃபரல் ஏர்னிங்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை யாராவது ரெஃபர் பண்ணீங்கன்னா 20% ஆஃப் உங்களுக்கு 20% அவங்க ரெஃபரல் போனஸாக கொடுக்குறாங்க. அந்த 20% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அடுத்தது நம்ம இப்போ எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ணதெல்லாம் நான் டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். இங்கே லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் ஆகிடுச்சு. இப்போ லாகின் ஆனோடனே நீங்கள் இங்கே போயிட்டு குவிஸஸ் நீங்கள் இருக்கு பாருங்கள், அந்த குவிஸஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய குவிஸஸ் இங்கே இருக்குது. சயின்ஸ் குவிஸஸ், ஜியோகிராஃபி குவிஸஸ், ஸ்போர்ட்ஸ் குவிஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான குவிஸஸ்லாம் இங்கே இருக்குது. மூவி குவிஸ் இருக்குது, ஆர்ட் குவிஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த குவிஸ் வேணால் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சயின்ஸ் குவிஸை கிளிக் பண்ணுறேன். அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டேக் யுவர் சயின்ஸ் நாலேஜ் வித் அவர் சயின்ஸ் ட்ரிவரா குவிஸ், மோர் தேன் 1500 குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் சின்ஸ் ட்ரிவரா குவஸ்டின்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் குவிஸஸ். இப்போ நம்ம குவிஸ் இங்கே லோட் ஆகிடுச்சு.
இங்கே லோட் ஆக பாருங்க, நம்ம யூசர் நேம் இங்கே கிளிக்டா, இங்கே இங்கே யூசர் நேம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 0.40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இங்கே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சயின்ஸ் குவிஸ் கூட ரூல்ஸ் என்னென்னு. ஃபார் ஈச் ஆஃப் த கொஷின்ஸ் யூ ஹேவ் 4 பாசிபிள் ஆன்சர்ஸ், அதாவது ஒரு கொஷின் மேலே 4 பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே. ஒரு பாயிண்ட்ஸ் ஆர் ஒர்த் 1 சென்ட்டுக்கு பர் 10 பாயிண்ட்ஸ் தராங்க. அதாவது 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் எர்ன் பண்ணிங்கன்னா 1 சென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே ராங் ஆன்சர். இப்போ நம்ம குசுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, அந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குது, இந்த க்ரீன் பட்டனை ஸ்டார்ட் வித் குவிஸ் கொடுங்க. கொடுத்தவொடனே இங்கே கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டைம்ஸ் ஓடிட்டுருக்கு. கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் இங்கே கொடுங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் கொடுக்காதனால இங்கே நெகட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கொஷின்ஸ் இங்கே வந்துருச்சு. அடுத்த கொஷின்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் கொடுங்க, கொடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் கொடுத்த ஆன்சர் தப்புனா இங்கே தப்புன்னு இருக்கும். நீங்கள் இந்த கொஷினை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் கொடுங்க. ஸோ இப்போ தப்பாக நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே தப்பாக இருக்கனால நம்ம நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கொஷின்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ 3 கொஷின்ஸ் தப்பான ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ கொஷின் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ஆன்சர் கரெக்டுங்கிறதுனால இங்கே க்ரீன் மார்க் வந்துடுச்சு. அடுத்தது நிமலிஸ் மோஸ்ட் ஆஃப் லைக் இப்போ நம்ம கொடுத்த ஆன்சர் தப்பு. இப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் சொன்னதுனால 8.80 பாயிண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. கரெக்டான ஆன்சர் பாருங்கள், 1.20 வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி குவிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜும் கெயின் ஆகும். உங்கள் டைம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக டைம் எல்லாமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். இப்போ என்னோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.40 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். எப்படி நம்ம இப்போது வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மை அக்கௌண்ட் போங்க. மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்லாம் எவ்வளோன்னு இருக்கும். நீங்கள் டோட்டல் பீட் ஆஃப் எவ்வளோ பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இங்கே ரெஃபரல் போனஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரெஃபரல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ்லாம் இப்போ செக் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மினிமம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா $5 இருக்கணும். அதாவது நீங்கள் $5 வரல உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த $5 அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பேபால் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் $5 இருந்தால் நீங்கள் எஃபோனா வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிஸ் ப்ரோக்ராம் வேண்டாம், எனக்கு அக்கௌண்ட் வேணாம், நான் ஃபுல்லாகவே அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருந்த ஆப்ஷன்ஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்டையராகவே நம்ம ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாம் எந்த விதமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பர் டே ஃப்ரீ யூசராக இருந்தால் $3-4 வரலும் மேக்ஸிமம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது இன்க்ளூட் ரெஃபரல் ப்ரோக்ராமோட சேர்த்து நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் நிறைய குவிஸ் எனக்கு வேணும், ஒரு நாளைக்கு 20 குவிஸ் நான் சால்வ் பண்ணுறேன், 30 குவிஸ் சால்வ் பண்ணுறேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அப்கிரேட் அக்கௌண்ட் கொடுங்க. நீங்கள் அப்கிரேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணாமே நீங்கள் டெய்லியுமே $3-4 வரல ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் $3-4 மட்டும் நான் ஏர்ன் பண்ணால் எனக்கு போதும் அப்படின்றவங்க நீங்கள் எந்த விதமாக அமௌண்ட்டு பே தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் அந்த $4 டெய்லியுமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் குஸ்வெப்சைட் மூலியமாக எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிற என்ட டீடைல் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.